மாட்சிமை உண்டாகுது உலகின் பாவத்தை வென்றவரே நீ எம்மன்றாட்டை தந்தையின் வலத்தில் இருப்பவரே நீ அனைத்தையும் படைத்தாலும் இறைவா உம்முடைய மன்னிப்பின் மாண்பினை உயிர்த்துணருமாறு இதோ உம்முடைய மந்தையாகிய நாங்கள் இதோ இந்த காலை நேரத்தில் இங்கே கூடி வந்துள்ளோம். எங்களை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். நாங்கள் இந்த திருப்பலியில் முழுமையான ஈடுபாட்டுடன் பங்கு கொண்டு உமது இரக்கத்தை இன்னும் மிகுதியாக அனுபவிக்க செய்தருளோ. உம்மோடும் தூய ஆவியோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரியும் திருமகனும் எங்கள் ஆண்டவருமான கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வசனங்கள் 7 முதல் 11 முடிய மற்றும் 13 முதல் 14 முடிய. அப்போது ஆண்டவர் மோசேயை நோக்கி, இங்கிருந்து இறங்கி போ. நீ எகிப்திலிருந்து நடத்தி வந்த உன் மக்கள் தங்களுக்கு கேடு வருவித்து கொண்டனர். நான் கட்டளையிட்ட நெறியிலிருந்து இதற்குள்ளாகவே விலகி அவர்கள் தங்களுக்கென ஒரு கன்றுக்குட்டியை வார்த்து கொண்டார்கள். அதற்கு வழிபாடு செய்து பலியிட்டு, இஸ்ரேலே, எகிப்து நாட்டினின்று உன்னை நடத்தி வந்த தெய்வங்கள் இவையே என்று கூறிக்கொள்கின்றார்கள் என்றார். மேலும் ஆண்டவர் மோசேயிடம், இம்மக்களை எனக்கு தெரியும், வணங்கா கழுத்துள்ள மக்கள் அவர்கள். இப்பொழுது என்னை விட்டுவிடு, அவர்கள் மேல் என் கோபக்கனல் மூண்டி இருப்பதால் நான் அவர்களை அழித்தொழிக்கப் போகிறேன், உன்னையோ பேரின்பமாக்குவேன் என்றார். அப்போது மோசே தன் கடவுளாகி ஆண்டவர் முன் மன்றாடி, ஆண்டவரே, மிகுந்த ஆற்றலோடும் வலிமை மிகு கரத்தோடும் நீர்தாமே எகிப்து நாட்டிலிருந்து கொண்டு வந்த உம் மக்களுக்கு எதிராக உம் கோபம் மூழ்வது ஏன்? உம் அடியராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரேலையும் நினைத்தருளும். நான் உன் வழிமரபினரை விண்மீன்கள் போல பெருகச் செய்வேன். நான் வாக்களித்த இந்நாடு முழுவதையும் உன் வழிவரவினருக்கு அளிப்பேன். அவர்கள் அதை என்றென்றும் உரிமை சொத்தாக்கிக் கொள்வர் என்று நீராகவே அவர்களுக்கு ஆணையிட்டு அறிவித்துள்ளீரே என்று வேண்டிக் கொண்டார். அவ்வாறே ஆண்டவரும் தன் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு தம் மக்களுக்கு செய்யப்போவதாக அறிவித்த தீங்கை செய்யாது விட்டுவிட்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. தேவா மக்கள், 1 தீமோத்தேயு 3 வாசகம் அதிகாரம் 1 இறை வசனங்கள் 12 முதல் 17 முடிய. எனக்கு வழி ஓட்டும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்துகின்றேன். ஏனெனில் நான் நம்பிக்கைக்கு உரியவன் என்று கருதி அவர் என்னை தம் திருத்தொண்டில் அமர்த்தினார். முன்னர் நான் அவரை பழித்துரைத்தேன், துன்புறுத்தினேன், இழிவுபடுத்தினேன்.
ஆயினும் நம்பிக்கை கொண்டிராத நிலையில் நான் அவ்வாறு நடந்ததால் அவர் எனக்கு இறங்கினார். இயேசு கிறிஸ்துவோடு இணைந்த நிலையில் ஏற்படும் நம்பிக்கையோடும் அன்போடும் நம் ஆண்டவரின் அருள் அளவின்றி பெருகியது. பாவிகளை மீட்க இயேசு கிறிஸ்து இவ்வுலகிற்கு வந்தார். இக்கூற்று உண்மையானது, எல்லாவற்றிலும் ஏற்றுக்கொள்ள தக்கது. அந்த பாவிகளில் முதன்மையான பாவி நான். ஆயினும் கடவுள் எனக்கு இறங்கினார். நிலைவாழ்வை அடைய இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொள்ள இருப்போருக்கு நான் முன்மாதிரியாய் விளங்க வேண்டும் என்பதற்காகவே முதன் முதலில் என்னிடம் தம் முழு பொறுமையும் காட்டினார். அழிவில்லாத கண்ணுக்கு புலப்படாத எக்காலத்துக்கும் அரசராக இருக்கின்ற ஒரே கடவுளுக்கு என்றென்றும் மாண்பும் மாட்சியும் உரியதாக. ஆமேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. உங்களோடு இருப்பாராக. எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் காஸ்பல் ஆஃப் செயின்ட் லூக் சாப்டர் 15 Verses 1-32. லூக்கா நற்செய்தி 15 அதிகாரம் இறை வார்த்தைகள் 1-32 முடிய. வரி தண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க இயேசுவிடம் நெருங்கி வந்தனர். பரிசேயர் மறைநூல் அறிஞரும் இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகிறார் என்று முணுமுணுத்தனர். அப்போது அவர் அவர்களுக்கு இந்த உவமையை சொன்னார். உங்களுள் ஒருவரிடம் 100 ஆடுகளில் ஒன்று காணாமற் போனால் அவர் 99 ஆடுகளை பாலை நிலத்தில் விட்டுவிட்டு காணாமற் போனதை கண்டுபிடிக்கும் வரை தேடிச் செல்ல மாட்டாரா? கண்டுபிடித்ததும் அவர் அதை மகிழ்ச்சியோடு தம் தோள் மேல் போட்டுக்கொள்வார். வீட்டிற்கு வந்து நண்பர்களையும் அண்டை வீட்டாரையும் அழைத்து என்னோடு மகிழுங்கள், ஏனெனில் காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்து விட்டேன் என்பார். அதேபோல மனம் திரும்ப தேவையில்லாத 99 நேர்மையாளர்களை குறித்து உண்டாகும் மகிழ்ச்சியை விட மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து பரலோகத்தில் மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பெண் ஒருவரிடம் இருந்த 10 திராக்மாக்களில் ஒன்று காணாமல் போனால் அவர் எண்ணெய் விளக்கை ஏற்றி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கும் வரை கவனமாய் தேடுவதில்லையா? கண்டுபிடித்ததும் அவர் தம் தோழியரையும் அண்டை வீட்டாரையும் அழைத்து என்னோடு மகிழுங்கள், காணாமற் போன திராக்மாவை கண்டுபிடித்து விட்டேன் என்பார். அவ்வாறே மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து கடவுளின் தூதர்களிடையே மகிழ்ச்சி உண்டாகும் என உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் இயேசு கூறியது, ஒருவருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். அவர்களின் இளையவர் தந்தையை நோக்கி, அப்பா, சொத்தில் எனக்கு உரிய பங்கை தாரும் என்றார். அவர் சொத்தை அவர்களுக்கு பகிர்ந்து அளித்தார். சில நாட்களுக்கு இளைய மகன் எல்லாவற்றையும் திரட்டி கொண்டு தொலை நாட்டிற்கு நெடுப்பயணம் மேற்கொண்டான். அங்கு தாறுமாறாக வாழ்ந்து தம் சொத்தையெல்லாம் பாழாக்கினான். அனைத்தையும் அவன் செலவழித்த பின் அந்த நாடு முழுவதும் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. அப்போது அவன் வறுமையில் வாடினான். எனவே அந்நாட்டு குடிமக்களில் ஒருவரிடம் அண்டி பிழைக்க சென்றான். அவன் அவனை பன்றி மேய்க்க தம் வயலுக்கு அனுப்பினான். அவன் பன்றி தின்றும் நெற்றுக்களால் தன் வயிற்றை நிரப்ப விரும்பினான். ஆனால் அதை கூட அவருக்கு கொடுப்பாரில்லை. அவர் அழிவு தெளிந்தவராய், என் தந்தையின் கூலி ஆட்களுக்கு தேவையான மிகுதியாக உணவிருக்க நான் இங்கு பசியால் சாகிறேனே, நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன், இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றுவேன், உம்முடைய கூலியால் ஒருவர்கள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லிக் கொண்டான். உடனே அவன் புறப்பட்டு தன் தந்தையிடம் வந்தான்.
தொலைவில் வந்து கொண்டிருந்த போதே அவர் தந்தை அவனை கண்டு பரிவு கொண்டு ஓடி போய் அவனை கட்டி தழுவி முத்தமிட்டார். மகனோ அவரிடம், அப்பா, கடவுளுக்கும் உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் என்றான். தந்தை பணியாளர்களை பார்த்து, முதல் தரமான ஆடைகளை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்கள், இவனுடைய கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடி அணிவியுங்கள், கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் மகிழ்ந்து விருந்து கொண்டாடுவோம், ஏனெனில் என் மகன் இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான், காணாமல் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். அவர்கள் மகிழ்ந்து விருந்து கொண்டாட தொடங்கினார்கள். அப்போது மூத்த மகன் வயலில் இருந்தான். அவன் திரும்பி வீட்டை நெருங்கி கொண்டிருந்த போது ஆடல் பாடல்களை கேட்டு ஊழியர்கள் ஒருவரை வரவேற்று, இதெல்லாம் என்ன என்று வினவினான். அதற்கு ஊழியர் அவரிடம், உம் தம்பி வந்திருக்கிறார், அவர் தம்மிடம் நலமாக திரும்பி வந்திருந்தால் தந்தை கொழுத்த கன்றை அடித்திருக்கின்றார் என்றார். பெரியவன் கோபமுற்று உள்ளே போக விருப்பமில்லாதவனாயிருந்தான். உடனே அவருடைய தந்தை வெளியே வந்து அவரை உள்ளே அழைத்து வருமாறு கெஞ்சி கேட்டுக்கொண்டார். அதற்கு அவன் தந்தையிடம், பாரும், இத்தனை ஆண்டுகள் நான் அடிமை போன்றமைக்கு வேலை செய்து வருகிறேன், உம் கட்டளைகளை ஒருபோதும் மீறியதில்லை, ஆயினும் என் நண்பரோடு நான் மகிழ்ந்து கொண்டாட ஒரு ஆட்டுக்குட்டியை கூட எனக்கு தந்ததில்லை, ஆனால் விலை மகளிரோடு சேர்ந்து உன் சொத்துக்களை எல்லாம் அழித்துவிட்ட இந்த உன் மகன் திரும்பி வந்தவுடனே இவனுக்காக கொழுத்த கன்றை அடித்திருக்கிறீரே என்றார். அதற்கு தந்தை, மகனே, நீர் எப்போதும் என்னோடு இருக்கின்றாய், என்னுடையதெல்லாம் உன்னுடையதே, இப்போது நாம் மகிழ்ந்து கொண்டாடி இன்புற வேண்டும், ஏனெனில் உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றுள்ளான், காணாமல் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. ஆண்டவர் இயேசுவில் அருமையான இறை மக்களே, இன்றைய வாசகங்கள் வழியாக நாம் மனம் திரும்பி ஆண்டவரிடம் வருகிற பொழுது ஆண்டவர் அளவில்லாத மகிழ்ச்சியை கொள்கிறார் என்பதாகும். The readings of the day tells us, my dear people of God, that when we repent and come back to God, God is extremely happy. இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம், இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் தம் கண்ணின் மணி போல பாதுகாத்து வந்தார். இஸ்ரவேல் மக்கள் எகிப்து நாட்டில் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் அந்த எகிப்து மக்களை 10 விதமான பிரச்சனைகளால் தண்டித்த பொழுது இஸ்ரவேல் மக்களை மற்றும் அந்த பிரச்சனைகள் தாக்காமல் பாதுகாத்து கொண்டு வந்தார். My dear brothers and sisters, in the first reading we heard, God took care of the people of Israel when they were slaves in the land of Egypt. When God punished all the Egyptians with 10 different plagues, our people, the people of Israel who were living in a place called Goshen, were miraculously protected by God. ஆனால் அருமையான சகோதர சகோதரிகளே, இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவர் செய்த நன்மை தனத்தை மறந்து போனார்கள். The people of Israel forgot all the good things that God did in their life. ஆகவே அவர்கள் நடந்து பாலை வழியாக நடந்து ஆண்டவர் வாக்களித்த அந்த கானான் தேசத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த வேளையில் ஆண்டவர் மோயிசனை அழைக்கின்றார். அந்த சீனாய் மலை மீது ஆண்டவர் மோயிசனை அழைத்து 40 நாட்கள் மோயிசனை அங்கே தங்க வைத்து விடுகின்றார். அந்த 40 நாட்கள் முடிந்த பிறகு ஆண்டவர் மோயிசனுக்கு 10 கட்டளை கொடுக்கின்றார். அந்த 10 கட்டளை கொடுத்து அனுப்புகிற பொழுது ஆண்டவர் மிகுந்த வேதனையோடு ஒரு விஷயத்தை மோயிசனுக்கு கூறுகின்றார். அது என்ன? மோயிசா, நீ விரைவாக இறங்கி போ. ஏனென்றால் நாம் எகிப்து நாட்டிலிருந்து விடுதலை செய்த நம்முடைய மக்கள் என்னை விட்டுவிட்டு ஒரு பொய் தேவதையை,
ஒரு பொய் கடவுளை, ஒரு கன்றுக்குட்டியை வழிபட்டு கொண்டு வருகிறார்கள் என்று ஆண்டவர் வேதனையோடு தெரிவிக்கின்றார். My dear people of God, after the people of Israel left Egypt and they were walking towards the promised land, Moses had to go to Mount Sinai to receive the Ten Commandments. 40 days Moses remained there and people changed their mind. They went and made for them a golden calf and started to worship. God was terribly pained and therefore God said to Moses, please go down immediately because these people whom I protected like the apple of my eye, whom I led by dividing the Red Sea, have deserted me, Moses. They have forgotten me. They are so ungrateful they have become. Go down, Moses, because they are worshipping a golden image, image of a calf. And God said, Moses, please move away because I have intended to destroy them. I have intended to punish them because they are so ungrateful. But poor man Moses pleads with God. He really pleads with God, and the Bible says, my dear brothers and sisters, today's first reading, the Bible says, God changed his mind and did not punish the people of Israel. ஆகவே அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் மோயிசனுக்கு சொல்லுகின்றார், மோயிசா நீ என்னை விட்டு விலகி போ, ஏனென்றால் இந்த இஸ்ராயல் மக்கள் மிகவும் நன்றி கெட்டவர்கள். நான் செய்த எல்லா நன்மைகளையும் மறந்து ஒரு கன்றுக்குட்டியை வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். நான் அவளை தண்டிக்க இருக்கின்றேன் என்று சொல்லுகிற பொழுது மோயிசன் இஸ்ராயல் மக்களுக்காக ஆண்டவரிடம் பரிந்து பேசுகிறார். அருமையான சகோதர சகோதரிகளே, அந்த ஆண்டவர் மோயிசன் பரிந்து பேசல் ஏற்றுக்கொண்டு அந்த மக்களை தண்டிக்காமல் விட்டுவிடுகின்றார். In the gospel, see, my dear brothers and sisters, we heard about three things Jesus speaking: the lost sheep, the lost coin, and the lost son, prodigal son. But here, what is most important is not the individual who committed mistake and went away. What is important is the person who accepted them. Therefore, the emphasis is not on the sinner. The emphasis on is God who accepted them in spite of all their sins. And therefore, what is the lesson? இந்த அருமையான காலை நேரத்தில் அருமையானவர்களே, நற்செய்தியில் ஆண்டவர் கூறுகின்றார், காணாமற் போன ஆடை பற்றியும், காணாமல் போற்ற காசை பற்றியும், மற்றும் அந்த ஊதாரி மகனை குறித்து நாம் தியானித்தோம். இந்த மூன்று உமைகள் வழியாக ஆண்டவர் கொடுக்கிற படிப்பினை என்னவென்றால், அருமையான இறை மக்களே, இசையாஸ் ஆகமம் 1:18-19:20 ஆண்டவர் கூறுகிறார், வழக்காடுவோம் வாருங்கள் என்று ஆண்டவர் கூறுகிறார், உங்கள் பாவங்கள் இரத்தம் போல சிவப்பாக இருந்தாலும் அவற்றை நாம் பனி போல வெண்மையாக மாற்றுவோம் என்று ஆண்டவர் கூறுகிறார். அந்த the message the Lord is sending across to us this morning is what God said in Isaiah chapter 1 verse 18 to 20. Come, let us argue, says the Lord, even if your sins are red like crimson, red like blood, I, the Lord, will transform it and make it white as snow. My dear brothers and sisters, let us remember in today's second reading, St. Paul gives us a beautiful message. Paul says, I am the worst of sinners, but God gave me the grace to repent for my sins. And therefore, அருமையான இறை மக்களே, இன்று ஆரோக்கிய தாயின் திருவிழாவை முடித்து கொண்டு இதோ இந்த கடைசி நாட்களில் இருக்கிற நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆரோக்கிய தாய் கொடுக்கிற சந்தேசம் என்ன? What is the message a lady of good health is giving to us this Sunday, my dear people of God? The message of Mother Mary is very, very clear, very, very clear. Gospel of St. John, chapter 2, verse 5. Do whatever my son tells you. Are you understanding? Do whatever my son tells you. Mother Mary says, you are doing so many things which neither me nor my son asked in the Bible. I repeat, Mother Mary is telling, you are doing so many things which neither me nor my son told you to do. But today, Mother Mary says, please do whatever my son tells you.
And what Jesus tells us, my dear brothers and sisters, Jesus is telling us only one thing. Repent and come back to me. ஆகவே அருமையானவர்களே, இந்த ஆரோக்கிய தாயின் திருத்தரத்தில் வந்திருக்கிற நம் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆரோக்கிய தாய் கொடுக்கிற முக்கியமான படிப்பினை என்னவென்றால், போதனை என்னவென்றால், என் அருமை குழந்தைகளே, நீங்கள் என் மகன் சொல்வது போல் செய்யுங்கள். நீங்கள் என் மகன் சொல்வது போல் செய்கிற பொழுது என் மகனும் நானும் உங்களை ஆசீர்வதிப்போம் என்று அன்னை மரியாள் ஆரோக்கிய தாய் கூறுகின்றாள். ஆகவே பைபிள்ல சொல்லப்படாத நிறைய விஷயங்களை நம்ம செஞ்சிட்டு இருக்கோம். உதாரணம் சொல்ல போனாக்கா, இந்த காவி டிரெஸ் பத்தி பைபிள் எங்கேயுமே சொல்லி இல்லை இல்லைங்களா? தேங்காய் உடைக்கிறத பத்தி எங்கேயும் பைபிள் சொல்லி இல்லை. அதெல்லாம் நம்ம செய்யறோம். ஆனால் ஆண்டவர் இயேசு என்ன சொல்றாருனாக்கா, மனம் திரும்புங்கள், உங்கள் பாவ வாழ்க்கையை விட்டு விடுங்கள், என் கடவுள் என்னை நீங்கள் வழிபடுங்கள், என் வார்த்தையின்படி நடங்கள் என்று இயேசு கிறிஸ்துவும் சொல்கின்றார், ஆரோக்கிய தாயும் சொல்லுகின்றார்கள். நாம் இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா, ஆரோக்கிய தாயின் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா? அருமையான சகோதர சகோதரிகளே, நாம் கொடுக்கிற காணிக்கைகள் அது எதுவாக இருந்தாலும் ஆண்டவருக்கு அது சந்தோஷத்தை கொடுக்க முடியாது. Whatever may be a material offering, whatever may be a material offering, it will never bring peace and happiness to God. It will never bring peace and happiness to God. And therefore, my dear brothers and sisters, what will bring peace and happiness to God is that I go back to my God. To use a traffic language, to God wants me to take a complete U-turn and come back. Those of you who drive the vehicle, you know what is the meaning of the word U-turn. Completely taking a different direction. And therefore, if my life is going in the sinful track, today God wants me to take a U-turn like the prodigal son and come back to him. Then all my offerings, all your offerings will be accepted. My dear brothers and sisters, armiyana sagodara sagodrigale, Isaiah sagamathla romba alaga aandavar solrar. Okay, romba alaga aandavar solrar enna vente, neengal karangalai uyarthi jebikkira poludhu, நீங்கள் காணிக்கைகளை செலுத்துகிற பொழுது நான் என் கண்களை மூடிக்கொள்வேன், ஏனென்றால் உங்கள் கரங்கள் இரத்த கரை படிந்திருக்கிறது. What a strong word, no? When you lift up your hands and pray, when you offer your gifts, I the Lord will close my eyes because your hands are full of blood. What is the meaning of that? The meaning is very, very simple. Your life is full of sin. Full of sin. And therefore, when we offer our offering, whatever may be, with a sinful heart, definitely it won't be accepted. A classical example is Cain and Abel. Cain offered offerings to God, but not with a very clean heart. And therefore, God did not accept. ஆகவே அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான காலை நேரத்தில் அந்த ஊதாரி மகனின் அந்த எக்ஸாம்பிள் நம்ம வாழ்க்கையில் எடுத்துப்போம். அந்த ஊதாரி மகன் தந்தையோடு ஒன்றித்து வாழ்கிற வரைக்கும் சந்தோஷமாக வாழ்ந்தான். As long as the prodigal son was with his father, he had a very, very beautiful life, enjoyable life. The moment he went far away from his father, then he started experiencing trouble. எப்பொழுதெல்லாம் அவன் தன் தந்தையை விட்டு தூரம் விலகி போனானோ, அப்பொழுது அவன் வாழ்க்கையில் பிரச்சனை வந்தது. And therefore, the Lord is telling us, come to me, be close to me. Gospel of St. John, chapter 15, verse 1 and the following. Jesus says, I am the vine, you are the branches. யோவான் 15, 1 முதல் 5 வரை. நானே திராட்சை கொடி, நீங்களும் கிளைகள். திராட்சை கிளையானது அந்த கொடியானது கிளையோடு சேர்ந்து இருக்க வேண்டும். The branch has to be united with the trunk, then only you can bear fruit. ஆகவே அருமையான சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் பாவிகள். சின்ன பிரம்ப அழகா சொல்றாரு, நாம் அனைவரும் பாவம் செய்து இறைவன் கொடுக்கிற அந்த அருள் வரத்தை இழந்து விட்டோம். சென்ட் பால் சேஸ், ஆல் ஆஃப் அஸ் ஹேவ் சின்ட் அண்ட் வி ஹேவ் ஃபோர்ஃபீட்டட் தி க்ளோரி ஆஃப் காட். இட் இஸ் எ ஃபேக்ட். ஆல் ஆஃப் அஸ் ஹேவ் சின்ட் அண்ட் வி ஹேவ் லாஸ்ட் தி க்ளோரி ஆஃப் காட்.
And therefore, what is the next step? Proverbs chapter 24, verse 16. A righteous man or a righteous woman falls 7 times a day. A righteous man or a righteous woman falls 7 times a day. Oru neethimaan oru naalaiku 7 murai thavaru seirana. But what is the beauty of the righteous man is this, but he gets up every time he falls into sin. Oru neethimaan paavam seivathu unmai, aanal avan paavam seidha udane andha paavathilirundhu elundhu veliye varugindran. And therefore, we need to come out of our sins. Again, Proverbs chapter 28, verse 13. No one who conceals his sins will prosper, but the one who confesses them will obtain mercy. Palamadi Agamam, 28th Adhikaram, 13th Vasanathil Aandavar Sollugindrar. Tan Paavathai Maraikkiravan Vaazhvadaiya Maattan. Sila Per Solvaanga, Father, Na Inna Paavam Pandran, Father. பாவமே பண்ணல ஃபாதர். பைபிள் சேஸ் இஃப் எனி ஒன் சேஸ் ஹி ஹாஸ் நோ சின் இன் ஹிம் ஹி இஸ் நம்பர் ஒன் லையர். தன்னிடத்தில் பாவம் இல்லை என்று சொல்லுகிறவன் பெரிய பொய்க்காரன் என்று பைபிள் சொல்லுகிற அருமையான சகோதர சகோதரிகளே. ஆகவே நாம் ஆத்ம பரிசோதனை செய்து நம்முடைய பாவங்களை ஆண்டவருக்கு அறிக்கையிடுவோம். அருமையானவர்களே, எப்படி அறிக்கையிடுவோம்னாக்கா அந்த ஊதாரி மகன் போல. He takes a decision. The prodigal son took a decision. When so many of my servants have enough and more to eat, I am the son of the family. Why I need to starve and die? Beautiful realization. And that realization came to him when he was alone, all by himself. And Udari Magan vandu yosikiran. எங்க வீட்டில் வந்து எவ்வளவோ வேலைக்காரங்க வயிறு நிறைய சாப்பிட்றாங்க, ஆனால் நான் வீட்டுக்கு மகன், இளைய மகன், நான் ஏன் பட்டினியாக சாவணும்? ஏன் பட்டினியாக சாவணுனாக்கா நான் வந்து எங்கள் அப்பாவை விட்டு ரொம்ப தூரம் வந்துட்டுருக்கேன். நெக்ஸ்ட் டிசிஷன் தி பாய் டேக்ஸ், ஐ வில் கெட் அப் அண்ட் கோ பேக் டு மை ஃபாதர். புக் ஆஃப் சிராக் சேஸ், இஃப் யூ டேக் அ டிசிஷன், இஃப் யூ வாண்ட், யூ கேன் சேஞ்ச். எவ்ரி திங் இஸ் இன் மை ஹேண்ட். சீராக ஆகும் இந்த பைபிள் சொல்லுகிற அருமையானவர்களே, நீங்கள் முடிவெடுத்தால் நீங்கள் வாழ முடியும் என்று. ஆகவே அந்த ஊதாரி மகன் சொல்றான், நான் எழுந்து என் தந்தையிடம் போவேன். ஐ வில் கெட் அப் அண்ட் கோ பேக் டு மை ஃபாதர். அந்த பையன் என்ன பண்றான்? ஹி கம்ஸ் வித் 3-point ஃபார்முலா. ஹி சேஸ், ஐ வில் மென்ஷன் 3 points டு மை ஃபாதர். நம்பர் ஒன், ஃபாதர், ஐ ஹவ் சின்ட் அகெயின்ஸ்ட் யூ அண்ட் த ஹெவன். ஐ ஆம் நோ லாங்கர் வர்தி டு பி கால்ட் யுவர் சன். ட்ரீட் மீ லைக் ஒன் ஆஃப் யுவர் paid servant. அந்த பையன் வந்து 3 point ரெடி பண்ண வரேன், அப்பா கிட்ட இப்படி தான் பேசுவேன். என்னன்னு, அப்பா இதோ நான் வானகத்திற்கு எதிராகவும் உங்களுக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். 2nd point, இனிமேல் நான் உன் மகன் என்று அழைக்கப்பட தகுதியற்றவன், என்னை உம்முடைய வேலையாட்களுள் ஒருவனாக நடத்தும். அந்த பையன் வந்து அந்த 3 point prepare பண்ண வரான். The boy comes with 3-point formula. But if we read scripture properly, the father does not allow the boy to say the 3rd point. And the 3rd point is, treat me like one of your paid servants. The father never allows the boy to say that. And the thandaiyanavar and the paiya thirumbi varappa and the 3rd point solla vidrudilla avaru, ennai un velai aattal oruvanaga nadathum apdi solla virumbala vidala. Enaka avar 2nd point sonna vidana, the moment the boy said, father, I have sinned against you and the heaven, I am no longer worthy to be called your son. And he begins, tree. And the father says, give the best dress for my son. Give shoes for my son. Okay, give a ring for my son. Let us celebrate. ஆகவே அருமையான சகோதர சகோதரிகளே, அந்த பையன் திரும்பி வருகிற பொழுது தகப்பனார் அவனுக்கு எல்லா விதமான மரியாதையும் கொடுத்து அவனை ஒரு வேலையாட்களை போல அல்ல, ஒரு மகனாக ஏற்றுக்கொள்ளுகின்றார். The father accepted the son no longer as a slave but as a son. And therefore, my dear brothers and sisters, God invites us to get back to him. I am very sure all of, is there anybody who does not want to please God here? Yarna na vandu kadavula santosha padatha virumbala, father. Everybody want to please God, yes or no? Yes or no? Very good. If everyone wants to please God, it is not Sakai Raj word, please. It is the words of the Bible. Luke chapter 15, verse 7.
there will be great joy in heaven over one sinner who repents. The Bible does not say there will be great joy over a person who brings one cardboard of cashmere apple. No. The Bible never says there will be great joy in heaven over a person who breaks 101 coconut. No. There will be great joy in heaven over one sinner who repents. Can I be that one sinner this morning who repents, goes back to God, and gives happiness to God? ஆகவே அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான காலை நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகின்றார் லூக்கா 15:7, மனம் திரும்புகிற ஒரு பாவியை குறித்து வானகத்தில் மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும் என்று கூறுகின்றார். அந்த மன மகிழ்ச்சி அருமையானவர்களே நாம் ஆண்டவருக்கு கொடுக்க விரும்பினால், நாம் நம்முடைய பாவங்களை அறவே விட்டுவிட்டு நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்து ஆண்டவரும் திரும்பிச் செல்வோம். Finally, my dear people of God, the gospel does not end, does not give us the correct message whether the eldest son went inside the house or not. Illingla and kadaisi maga veettukulla ponaana namakku theriyadu ponaana illaya theriyadu. Why Luke left like that is this, because that eldest son is you and I. Now we have to complete the gospel. If I forgive my brothers and sisters from the bottom of my heart and accept him as my son, as my child, I become like Jesus. If I don't accept the son, I find fault with him, I don't enter the house, I go back, I become like a Pharisee. Now, who is a Pharisee? A Pharisee is the one who always condemned, criticized people. Jesus always loved and accepted people. The late Pope John Paul II did something very, very extraordinary. I want to share with you this morning. There were two priests from one of the dioceses in America. Let us name that priest as A and B. The priest B left the priesthood and he was roaming in the streets of city, in the city of Rome, like a vagabond, like a rag picker. That priest A took his parishioners for a holy tour from America to Rome, and he had the privilege of joining the Holy Father for a holy mass. And after the mass, the priest from America met the Holy Father, Pope John Paul II, and told him, "Your Holiness, I have a priest friend who is roaming in the streets of Rome. I don't know how to help him." And the Pope John Paul II said, "Father, please meet my secretary and take two passes from him. Tomorrow, you please bring that priest friend of yours. Okay? I would like to talk to him. I will have dinner with him." To cut short the story, the American priest somehow convinced his friend priest in Rome, and both of them went, celebrated mass, and they had dinner, and all of them went away. This priest from America and this, the man who left the priesthood, both of them were in front of the Pope, John Paul II. And Pope John Paul II told the priest from America, "Father, you please go and sit in the parlor. I want to talk to him." Now, the man who left the priesthood is there in front of the Pope. What answer do you think the Pope would have given? What Pope would have spoken to that man? "Repent and come back. Repent and come back." Anything more? The Pope knelt down in front of the ex-priest and told him, "Father, please hear my confession." The man broke down. The man broke down and he is a priest today. That is what God made, people of God. ஆகவே இந்த அருமையான காலை நேரத்தில் let us pray along with the Blessed Mother Mary's help. அன்னை ஆரோக்கிய தாயின் வழியாக நாம் எத்தனையோ வரங்களை கேட்குறோம். இன்றைக்கு ஒரே ஒரு வரத்தை கேட்போம். மாதாவே, உம்முடைய மகனின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் பாவத்தை விட்டுவிட்டு பரிசுத்தவான்களாக மாற எங்களுக்கு வரத்தை தாரும் என்று ஆரோக்கிய தாயின் வழியாக இந்த திருப்பலில் மன்றாடுவோம். ஆமென்.
அனைவரும் எழுந்து விசுவாச அறிக்கை சொல்லுவோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேஸ்வரனை சுஸ்கிரேன். அவருடைய சுதனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை சுஸ்கிரேன். இவர் பரிசுத்தாவியினால் கர்ப்பமாய் உற்பத்தி கன்னிமரையாளம் இருந்து பிறந்தார். கோஞ்சிபிலாவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாள இறங்கினை மூன்றாம் நாள் மரித்தோடு விரிந்து உயிர்த்திருந்தார். நாம் மனம் திரும்பி பாவத்தை விட்டு ஆண்டவரிடம் வருகிற பொழுது ஆண்டவர் அளவில்லா மகிழ்ச்சி கொள்கிறார் என்பதை உணர்ந்து மன மாற்றத்திற்கான வரங்களை இதோ இந்த விசுவாசிகளின் மன்றாட்டு வழியாக செபிப்போம். நம்முடைய பதிலுரை, ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் நிறைவா, எங்கள் திருத்தந்தையின் எளிமையான வாழ்க்கையையும் முன்மாதிரியையும் பின்பற்றி திருத்தலைவர்களும் அருட்பணியாளர்களும் பொதுநிலையரும் எளிமையான அடக்கமான வாழ்க்கை நடிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் நிறைவா, பாவிகளை அழைக்க வந்த இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னித்து தந்தைக்குரிய அன்போடு எங்களை ஏற்றருளும்படி ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையின் நிறைவா, மோசேயின் விண்ணப்பப்படி உமக்கு எதிராக குற்றம் புரியவர்களை மன்னித்து எங்களையும் குற்றங்களையும் மன்னித்தது போல எங்கள் காப்பாற்ற வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒளியாம் இறைவா, இன்றைய இளைஞர்கள் செல்போன் கணினி இவற்றில் மூழ்கி தங்களையே மறந்துவிடு நிலையிலிருந்து விட்டுவிட்டு உம்மை அறிந்து திருச்சபைக்கும் சமூகத்திற்கும் உகந்த மக்களாக வாழ அருள் புரியும்படி ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மௌனமாக செபிப்போம். அன்பின் ஆண்டவரே, மனமாற்றத்திற்கான வரத்தை நாங்கள் கேட்டிருக்கிறோம். உம்முடைய ஆவியானவர் எங்கள் மீது பொழியும் ஆண்டவரே. எங்களுக்கு உண்மையான மனஸ்தாபத்தை தாரும் ஆண்டவரே. நாங்கள் பாவிகள் என்பதை உணர்ந்து மனம் மாறி உம்மிடம் வந்து உம்முடைய மகிழ்ச்சிக்கு பாத்திரவர் நாங்களாக வாழ அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
விளக்கும் உறவாய் இறைவாய் இழிவாய் என் வாழ்வை எளிதாய் தந்தேன் வாழ்வினை அர்ப்பணமாய் தலைவனும் பீடத்தில் காணிக்கையாய் தகுதியில்லா என்னை உன்னன்பினாய் தயவு அன்பார் நிறை மக்களே, நாம் ஒப்பு கொடுக்கின்ற இந்த காணிக்கைகள் எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெண்புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் தமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை நலனுக்காகவும் உமது கை நின்று பலி ஏற்றுக்கொள்வாராக. நம்பினோருக்கு வாழ்வளிக்கும் இறைவா, எங்கள் வேண்டுதல்களுக்கு இறங்கி உம் அடியார்களுடைய காணிக்கைகளை அருள் கூர்ந்து ஏற்றருளும். உமது மகிமைக்காக நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கை எங்களின் மீட்புக்கு பயன்படுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவாம், எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். உம் திருமகனாகிய கிறிஸ்து எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களை மீட்பதற்காக கன்னி மரியாதை பிறக்க திருவிழமானார். சிலுவையில் பாடுபட்டு சாவின் முடிவற்ற அடிவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து என்றும் நிலையான வாழ்வை எங்களுக்கு அளித்தார். ஆகவே தூதர் அதி தூதரோடும் அரியணை சூவராட்சி புரிவோர் மற்றும் வானக சேனையின் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் மகிமை புகழ்ந்து வாடி ஒரே குரராய் பாடுவதாவது.
வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவுடன் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்தின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் பாலா, ஏனையாயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். அன்பின் ஆண்டவரே, இதோ இதோ இந்த கைரத்தபாத்தில் இருக்கிற ஆரோக்கிய தாயின் திருத்தலத்திற்கு வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவர் மீதும் இரக்கமாயிரம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆவியை அபிரவிதமாக தரும்படிக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. உலக பிரகாரமான தேவைகளில் நாங்கள் ஈடுபடுவதை விட ஆண்டவரே, ஆன்மீக பிரகாரமான தேவைகள் ஈடுபட்டு ஆண்டவரே, எங்கள் பாவங்களுக்கு மனம் வருந்தி ஆண்டவரே நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்து உம்மிடம் திரும்பி வந்து உமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற மக்களாக எங்களை மாற்றும். இறைவன் கன்னித்தாயான மாட்சிமை மிக்க மரியாள் புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் முகந்தவராக இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேற்றும் வரமருள உமை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்லுவோம். பரலோகத்தில்
உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு தந்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விடவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்துடனும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் சமாதானத்தை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இறக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்று நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையையும் மகிழ்ச்சி எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, சமாதானத்தை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் சமாதானத்தையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு சமாதானத்தையும் ஒற்றுமை தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசுவின் சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் சர்வேசுடைய செம்மறியே எங்கள் மேலிறக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் சர்வேசுடைய செம்மறியே எங்கள் மேலிறக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் சர்வேசுடைய செம்மறியே எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நீங்கள் மனம் திரும்பி நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்து என்னிடம் திரும்பி வருகிற பொழுது நான் மிகுந்த மகிழ்ச்சியை அனுபவிக்கிறேன் என்று சொல்லும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவரே. இவரின் திரு விருந்துக்கு வந்திருக்கின்றோர் பேறு பெற்றோர் ஆண்டவரே, தேவரில் உள்ள தேந்திரனை வர நான் தகுதி அற்றவன். அவன் வார்த்தை மட்டும் சொல்லிடணும், என் ஆன்மா குணமடையும். திருவுணவின் ஆற்றல் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் ஆட்கொள்வதாக. இத்திருவிருந்தில் பாவிகளாகிய எங்களை நீர் மன்னித்து ஏற்றுக்கொண்டது போல நாங்களும் எங்கள் சகோதர சகோதரிகளை மன்னிக்க அருள் தாரும். உமது சக்தியால் எங்கள் விருப்பு வெறுப்புகளை நெறிப்படுத்தி துன்பத்தை தாங்கி நாங்கள் பிறரை வாழ வைக்க துணை புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதாசுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.